ஹாய் நண்பா, இது ராயல் தமிழ் கேமிங் சேனல். என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே ஒரு டிஸ்கவுண்ட் ஈடு விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்குள்ள என்னென்ன ஐட்டம் இருக்குது, அதே மாதிரி எலைட் பாஸ் இருக்கா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருவோம். நீங்கள் எலைட் பாஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலைட் பாஸ் டிஸ்பிளில் இருக்கும் அப்படின்றது என்னோட திங்கிங். சரி, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க, கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க என்னன்றதை. சரிபா, ஃபஸ்ட் வந்து நியூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் ஸ்ப்ரே, இதில் வந்து ஸ்ப்ரீ அப்படின்னு போட்டுருந்தாங்க நல்லா இருக்கல. இது என்னமோ ஒரு பேர் வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கணுறாங்க நம்ம. ஆனால் மிஸ்டேக் சாப்பிட்னு இருந்தால் சமயம் வந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக ஒவ்வொரு என்ன கொண்டாந்துருக்காங்க. சரி, கொண்டாடட்டும், அவங்க அப்போ அவங்க என்ன கொண்டாடுறாங்க. சரி, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது லக்கோ அது வரும் போல. ஓகேண்ணா, இப்போ 75% ஆஃபரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ரீச். ஓ, 586 டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து 75% ஆஃபரா? அப்போனா 90%க்குலாம் எவ்வளோ டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரியல. ஐயோ, அப்பா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 586, அதாவது டிஸ்கவுண்டோடு சேர்த்து 586 டைமண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 75% இது ஆஃபரை வந்து பார்த்து கிளைம் பண்ண முடியும். அப்போ 90%க்கு எவ்வளோன்னு தெரியலையே. சரி நண்பா, அது என்னன்றதே பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, டிமிட்ரி கேரக்டர், அதே மாதிரி எலெக்ட் பாஸ் இருக்குது, டைகர் பெட்டு, அதுக்கப்புறம் இந்த மெக்லரின்ஸ் கேரக்டர், அந்த இது கிரேட் பாக்ஸ், இது மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்த டைமண்டையும் இதுலேயே வச்சு செஞ்சு வாங்க போல, அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேற மாதிரி பண்ணி விட்டாங்க, பங்கம் பண்ணி விட்டாங்க. இதுக்கிட்ட அவங்களோட காசு அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கொடுங்க போகிறாங்க. சரிங்களா, இதுக்கு எலெக்ட் பாஸே விட்டு வந்து போட்டு என்னது மிஸ்டி ஷாப்பே கொடுத்துருக்கலாமா அப்படின்னு பாருங்க. பாருங்க, 75% அப்படின்னா 586 டைமண்டாமா, 62% அப்படின்னா 339 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுமாமா, 51%னா 222 டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம போதுமா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆஃபர் வந்துருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணால் தான் மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை 62% கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 62% பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 338 டைமண்டுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் கம்மியாகும், காசு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற மாதிரியே இவன் தாங்க விட்றாங்க. இதெல்லாம் என்னங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் வேறு மாதிரி. சரி, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடல அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேல் ஃபீமேல் பண்ணல அவ்வளோக்கே ஒருத்தான மாதிரியே தெரியல நண்பா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றேன் நினைக்கிறேன். வேறு அவ்வளோக்கா ஒருத்தரும் இல்லை. அமௌண்ட் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்குற அமௌண்ட்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன். பணம் வச்சுட்டு டைமண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 621 டைமண்ட் இருக்குது, 586 டைமண்டை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சின்னதாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. மன கஸ்டமாக இருக்குது நண்பா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சைடில் ரிவார்டு வேறு கொடுக்குறாங்கன்னா நீங்களாம் என்ன வந்து ஒரு ஒத்தப்பலான ரிவார்டு இல்லை. அது வந்து என்னது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்போ டோக்கனு, கோல்டு ராயலு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கிறாங்க. மேலே ஒரே ஒரு மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். எஃப்எம் விட்டு காசுக்கு எமௌண்டாக வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆ, சரிம்மா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் 75% பர்சஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த 586 டைமண்டுக்கு நீங்கள் வந்து பர்சஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எடுத்த ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உன்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இல்லை நான் எலெக்ட் பாஸ் மட்டும் நான் அதில் வந்து போட்டுக்கிறேன், 75% ஆஃபர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கீழே இருக்கிற 586 டைமண்டுக்கு நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ரிவார்ட்லாம் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு டைமண்ட் இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா நீங்கள் 50%, 21%, அந்த 62%, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் இதுதான் தெளிவாக இருக்கிறது. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதில் என்ன சொல்ல விருப்பம் இல்லை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தபிளான ஒரு இதே இல்லை. நமக்கு வந்து ஒரு இது பிடிக்கும் அப்படின்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போனவும் முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 586 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த 75%. இதே மாதிரி 90% ஆஃபருக்கில் எத்தனை டைமண்டுன்னு தெரியலையே. சரிங்க, அது என்னன்றது எனக்கு தெரியல. நீங்கள் தான் அந்த 90% வந்துச்சுன்னா எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒருத்த மாதிரிலாம் தெரியலன்பா. ஏன் அப்படின்னா நமக்கு இதில் நிறைய டைமண்ட் வந்து பிடுங்குற மாதிரி ஈவெண்ட் தான் விட்டுருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் நமக்கு எவ்வளோ டைமண்ட் இருக்குது அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஆனால் வந்து அதிகமாக டைமண்ட் பிடுங்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிப்பா, நீங்கள் எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலன்னுபா. ஏன்னா 586 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் 75% அப்படின்னா ஸோ சேட். அவ்வளோதான்பா, உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. அவ்வளோதான்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெளிவாக அந்த வீடியோ புரியணும் அப்படின்னா இந்த ஈவெண்ட் என்னன்றது புரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க.
பாய் பாய், தேங்க்யூ. அவ்வளோதான் திஸ் வீடியோ. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் பிடிச்சிருக்குது, அதெல்லாம் வாங்கலாமா வேணாமான்றது யோசிச்சு தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் போட்டுருங்க. சரி என்பா, பாய் பாய், தேங்க்யூ. அவ்வளோதான் திஸ் வீடியோ.